காஞ்சிபுரம் மாவட்டம் வலஜபாத் கிழக்கு ஒன்றியம் சார்பில் தொள்ளாழி ஊராட்சியில் பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய குழு உறுப்பினருமான அக்ரி நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட எந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் விடிய அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் வலஜபாத் கணேசன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா உட்பட பலர் பங்கேற்றனர். அதே போல மகளிர் வாங்கிய கடன் எல்லாம் நாங்க ரத்து பண்ணணும்னு சொன்னாங்க, கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தூய்மை பணியாளர்களுக்கான மருத்துவ முகாமை அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் துவக்கி வைத்தார். வல்லம் ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கான மருத்துவ முகாம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. இதனை அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் விமலா தேவி தர்மா தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் பங்கேற்று இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்ற பாதிப்புகளுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி செயலர் கணேஷ் பாபு, போந்தூர் ஊராட்சி செயலர் ரமேஷ் உட்பட பலர் உடனிருந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் கிழக்கு ஒன்றியம் கத்தரிப்புளம் ஊராட்சியில் அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் கிரிதரன் தலைமையில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனைகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் அமைப்பதற்கான விண்ணப்பங்களும் நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டன. இதில் ஒன்றிய மாணவரணி செயலாளர் அபி வீரமணி, ஒன்றிய குழு தலைவர் கமலா அன்பழகன், மாவட்ட அம்மப்பேரவை செயலாளர் எஸ் டி ரவிச்சந்திரன், மாவட்ட இளைஞர் இளம்பெண் பாசறை செயலாளர் மாணிக்க வாசு, ஒன்றிய அவைத்தலைவர் கலைச்செல்வன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் நாகக்குடையான் ஊராட்சியில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஒன்றிய செயலாளர் கிரிதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான கே ராஜேந்திரன், அதிமுக ஒன்றிய குழு தலைவர் கமலா அன்பழகன், மாவட்ட அம்மப்பேரவை செயலாளர் எஸ் டி ரவிச்சந்திரன், மாவட்ட இளைஞர் இளம்பெண் பாசறை செயலாளர் மாணிக்க வாசு, ஒன்றிய அவைத்தலைவர் கலைச்செல்வன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.